வேட்டையன் வேற மாதிரி பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப அருமையான கண்டென்ட்டை தலைவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஓ தெரியலையா? இல்லை சரி நடிச்சிருக்காரு. ஒரு என்கவுண்டர்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல எவ்வளோலாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு நிறைய சூப்பரா காட்டியிருக்காரு. டைரக்டர் ரொம்ப தைரியமா ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு. அனிருத்தோட மியூசிக்ன்றது தான் படத்துக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக தலைவருக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லுவார். உயிரை கொடுத்து ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவரோட பாட்டுக்கு ஃபுல்லாகவே தியேட்டர் பயங்கர வைபாக இருக்குது. எல்லாருமே அவங்களோட கேரக்டரை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் ஓவராலாக ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக போகுது. தலைவருக்காக நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடிடுறேன். வேட்டையன் வேட்டையன் சூப்பர் ஸ்டாரின் வேட்டையன் வேட்டையாட போறாரு தலைவர் வேட்டையன் வேட்டை வேட்டை ஹே வேட்டை வேட்டை அனிருத்து மியூசிக்கில் வேட்டையன் வேட்டையன் வெற மாதிரி வேட்டையன் வேட்டை வேட்டை ஹே வேட்டை வேட்டை. தலைவர் பயங்கரமா எதிரியெல்லாம் வேட்டையாடுற மாதிரி செமையா நடிச்சிருக்காரு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. படம் சூப்பராக வந்திருக்கு சார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இப்போ கரண்ட்ல இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வச்சு சில இதெல்லாம் பேசியிருக்காங்க. நான் டோட்டலாக ரிவீல் பண்ண வரல. ஆஸ் அ ஒன்லைனாக சொல்ல, அதாவது இது மாதிரி ஒரு கண்டென்ட் சோசியல் சொசைட்டியில் இருக்க இப்போ கரண்ட்ல இருக்க கண்டென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. வித் ப்ராப்பர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது பியூர்லி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சொல்ல முடியாது. தேவையான இடத்த கரெக்டான ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை லேக்ன்றது எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் பிளே, அதாவது இன்வெஸ்டிகேஷனை கூட ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக தான் எடுத்தோடனே இப்படி அப்படின்லாம் கிராஃப் ஏறுறேன். கரெக்டாக ஸ்டேஜ்னா இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ்னால் லா படிக்கிறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இதுனா இது ஹியூமன் ரைட்ஸ்னா ஹியூமன் ரைட்ஸ் என்கொயரி வைப்பாங்க, அதுக்கப்புறம் இது நடக்கும், எல்லாமே டீட்டெயில்டாக கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் சார் மியூசிக் எப்படி இருக்கும்? அனி சார் சொல்லியிருந்தார், தலைவர்னா எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணுவார். ஸோ அதே தான் எல்லா படத்துக்கும் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியருக்கு கொஞ்சம் சின்ன ரோல் தான், பட் ஆனால் மூவிக்கு தேவை, அத கதைக்கு தேவைன்றது. அவங்கதான் முக்கியமான கேரக்டர். ஸோ அவங்களோட ஒரு இன்சிடென்ட பொறுத்து தான் கதையே மூவ் ஆகுது. ஸோ அவங்க வந்து முக்கியமான கேரக்டர், அவங்க எல்லாம் படம் இருக்காரு. ஸோ அவங்க ஆப்வியஸா முக்கியமான கேரக்டர். ராணா எப்படி பண்ணியிருக்காரு? ராணா உண்மையாக நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வில்லன் ரோலுக்கு ஆப்டா மேபி வேற யார் பிடிந்தாலும் செட் ஆயிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல, பட் ஆனால் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ராணா பண்ணது ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங் மாதிரி இருந்தது. நல்லா சார் அமிதாப் பச்சன், அமிதாப் பச்சன் சார்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. தலைவருக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஒன் செட் ஆஃப் ஃப்ரேம்ஸில் வந்து பேட்டில் போகிற மாதிரியும் இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரேம்ஸில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக ரெண்டு பேரோட நாங்களாம் 2K கிட்ஸ்னால ஆன் ஸ்க்ரீனில் அவங்க ரெண்டு பேருமே பேராக பார்த்ததில்லை, பட் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஞானவேல் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அதே தான் ராணா சாருக்கு எப்படி சொல்கிறோம், பர்ஃபெக்ட் கேஸ்டிங். அது மாதிரி எல்லாருமே அமிதாப் பச்சன் சார் தவிர வேறு யாராவது போட்டு தான் நம்ம ஏற்று போமா அப்படின்ற ஒன்று இருக்கும். குஷின் பண்ணுறாரு அவரோட ஸ்டேச்சர் இருக்கு, நம்ம குஷின் பண்ணும்போது நமக்கு அது ஓகே ஆம்ப்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. மெசேஜ் வந்து எப்படி சொல்றது, என்கவுண்டரை பத்தி எப்படி ஒரு காயினுக்குலாம் டெய்லி எட்டு இருக்கும் போது, ஸோ அது மாதிரி எப்படி இப்போ போலீஸ் சைட்லேருந்து என்கவுண்டர் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு லீகல் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே என்கவுண்டர் தேவைன்றத ஒரு கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி சொல்ல வரல, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. ஸோ பீப்புள் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் என்கவுண்டர்ஸ், போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் என்கவுண்டர்ஸ், அப்புறம் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் என்கவுண்டர், அது நிறைய இருக்குது. அப்புறம் எஜுகேஷனல் விஷயம் பற்றி ஒரு விஷயம் நல்லா பேசியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஏழை பசங்கள்லாம் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் தேவை, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஸ்கேம், அதாவது மக்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்கேமை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பயங்கர சோசியல் கன்சர்ன் ஃபிலிம், பயங்கர கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் நிறைய இருக்குது படத்தில். ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ளஸ் மக்கள் ஜென்ரல் ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான இருக்குது. படத்தில் லேக் இல்லவே இல்லைண்ணா.
எப்பவுமே ஒரு கமர்ஷியல் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அதாவது செகண்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்ட்டு. இந்த படத்தில் அது கிடையவே கிடையாது. படம் வந்து ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். படம் வந்து கடைசி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். படத்தில் நடுவில் எமோஷனல் விஷயங்கள் வரும். அது வந்து அந்த ஸ்பீடை வந்து டிவியேட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அது நம்ம அந்த எமோஷன் கண்டென்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கே தவிர லேகுன்றது எங்கேயுமே இல்லை. தலைவர் வந்து ஒரு நல்ல போலீஸ். அவர் வந்து போலீஸ பத்தி இந்த படத்துல தப்பா பேசுற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில பேரால தப்பு நடக்குது. அத வந்து எப்படி வந்து நல்ல போலீஸ் வந்து திருத்துறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அமிதாப் ஜி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கமாண்டிங் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சைடு, தலைவர் ஒரு சைடு, ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்காங்க. அந்த ஒப்பீனியன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து புரியும் போது என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஒரு ஆன்ஸ்கிரீன் மேஜிக் ஒன்று நடந்திருக்கு. ஸோ ஒரு லெஜெண்டரி காம்போ, அது பயங்கர ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். படத்தில் மெசேஜாக அதான் நான் சொன்ன மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் ஸ்கேம் பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மக்கள் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் என்கவுண்டர்ஸ். ஒரு நார்மலாக ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி நம்ம இது பண்ணுறோம். பட் நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கறது இல்லை, என்கவுண்டர் கரெக்டான ஆள் தான் பண்ணாங்களா அப்படின்ட்டு. ஸோ எத்தனையோ இப்போ அந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. செம்மர மாட கடத்தல் தொடர்பாக ஆந்திராவில் வந்து நிறைய பேர் கொலை பண்ணாங்க, ஸோ என்கவுண்டர் பண்ணாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது, அங்கே போய் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சமூகத்தில் வந்து என்கவுண்டர்ஸ், ஃபேக் என்கவுண்டர்ஸ் நிறைய நடக்குது. ஸோ அது பயங்கரமாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சோஷியல் கன்சர்னை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்பீம் மாதிரி வைரலாக ஜெய்பீம் மாதிரியே வைரலாக பேசப்பட்டிருக்கு. ஜெய்பீம் வந்து ஒரு கஸ்டடியல் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. வேட்டையனில் வந்து ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. எஜுகேஷன், ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் என்கவுண்டர்ஸ், நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே லைனில் ட்ராவல் ஆகுது. ஸோ எதுவுமே வந்து தனித்தனியாக தெரியல, எல்லாமே ஒரே லைனில் ட்ராவல் ஆகுது. சூப்பராக இருக்கு. படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்? ரேட்டிங்காக தலைவர் படத்துல ரேட்டிங்லாம் இல்லாம் அதுக்கு மேலே தருவேன். 100 நான் 1000 நிற்பேன், 10 நான் 100 நிற்பேன், அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப ஓவர் லவுடா பண்ணுவார். இப்போ ஜெயலர் தான் வெறும் மியூசிக்ல தான் கதை எடுத்துருவாரு. கதை கேட்டப்பல அந்த மியூசிக் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அமிதாப் பச்சன் வந்து ரொம்ப பெரிய கேரக்டர் எதிர்பார்த்தான். பட் இந்த படத்துல வந்து அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். பட் கொஞ்சம் ஒரு கம்மியான கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர்லாம் விட ஃபாத் ஃபாசல் வந்து ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபுல் படமே வந்து அவர் தான் வந்து கொஞ்சம் காமிக்கலாக வந்து த்ரூ அவுட்டாக கேரி பண்ணிட்டு போகிறாரு. மெசேஜ் வந்து எஜுகேஷனல் சிஸ்டம் மக்கள் எல்லாருமே படிக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்கிறதுனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி கழுவி வைக்கிறாங்கல்ல, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணு, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுன்னு. அதில் நடக்கக்கூடிய ஸ்கேம், இனிமேல் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கருத்தாக சொல்லிடுறாங்க. இந்த படத்துல வந்து ஒரு கருத்துள்ள ஒரு படத்துல வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒண்ணுதான் அந்த படத்துல ஒரு மெயின் மைனஸ். ஏன்னா கதை ரொம்ப டீப்பான ஒரு கதையில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல அங்கங்க திணிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கரெக்டா ஒட்டுல அந்த படத்துல வந்து கதை போகும்போது நிறைய லாகலாம் வந்து வந்துருக்கு. ஒரு 3/5 கொடுக்கலாம். தேங்க்யூ.